மாணவர்கள் வகுப்புகளை கட்டடித்தால் தகவல் பறக்கும். பள்ளிக்கல்வித்துறை அதிரடி அறிவிப்பு. பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு வகுப்பை கட்டடித்துவிட்டு வெளியில் சென்று சுற்ற முடியாத அளவுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்காக பெற்றோரை இணைத்து வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தும் பள்ளிக்கல்வித்துறையுடைய எம்எஸ் இணையதளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பதிவேற்றக்கூடிய பணி நடக்குது. ஆனால் சில நேரங்களில் சில மாணவர்களுடைய குறிப்பிட்ட சில விவரங்கள் விடுபட்டு போகிறதுனால தேர்வு நேரத்திலையும் தேர்வுக்கு பிறகும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியல. அதனால் தற்போது பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் செல்ஃபோன்களை பள்ளிக்கல்வித்துறை சேகரித்து அத்துடன் பெற்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு ஓட்டி பெண்களையும் கேட்டு வருது. அதனால் பெற்றோர் சந்தேகமடைந்து ஓட்டி பெண்களை சொல்ல மறுக்கிறாங்க. எனவே ஓட்டி பெண்கள் பெறுவது மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களை பெற்றோர்களுக்கு தெரிவிப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் தற்போது தாங்களாகவே முன்வந்து ஓட்டி பெண்களை சொல்லி தங்கள் செல்ஃபோன் எண்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில் பள்ளிக்கு வரும் ஒவ்வொரு மாணவரையும் பள்ளிக்கல்வித்துறையும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற நிலை உருவாக்கியிருக்கு. பள்ளிக்கு இன்றைக்கி மாணவர் வரல அப்படின்னா அந்த தகவல் உடனடியாக பெற்றோர்கள் தெரிவிக்கப்படும். பள்ளிக்கு வந்த பிறகு கட் செய்து விட்டு வெளியில் சென்று விட்டாலும் அந்த விவரங்களும் பெற்றோர்களை அனுப்பி வைக்கப்படும். இது தவிர மாணவர்கள் முறைகேடான பள்ளிகளில் நடந்து கொண்டாலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினாலும் அது குறித்த தகவல்களும் உடனடியாக பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படும். இதற்காக பெற்றோர் எண்ணை இணைத்து பிரத்யேகமாக ஒரு வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்கு. இந்த குழுவில் இணையக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் ஒவ்வொரு தேர்விலும் பெறக்கூடிய மதிப்பெண்கள், பாடங்களை கற்கும் விதம் குறித்த விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். எந்த பாடங்களில் மாணவர்கள் பின்தங்கியிருக்காங்க, அதற்காக பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற தகவலும் அந்த குழுக்கள் வாயிலாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் செல்ஃபோன் பெறப்பட்டு எண்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த திட்டம் உடனடியாக வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை முடிவு செஞ்சுருக்கு. அதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தாலும் வெளியில் செல்ல முடியாத, பள்ளிகளில் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளவும் முடியாது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கு.